friends, welcome to Rina Kitchen Edition. இன்னைக்கு உங்க கூட ஒரு சிம்பிளான ரெசிபி ஷேர் பண்ண போறேன். எப்படி chicken sambal செய்யலாம்னு பார்க்கலாம். லெமனேட் எடுத்துக்கங்க. அத சின்னதா வெட்டிட்டு தட்டி வெச்சிருங்க. ஒரு பட்டை, ரெண்டு பூ, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதா வெட்டிடுங்க. மல்லித்தாள் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. இப்படி சின்னதா டொமேட்டோ ரெண்டு பழம் ஸ்மால் பீஸா வெட்டிக்கோங்க. அப்படியே சின்ன வெங்காயம் 20 பீஸ், 20-25 போடலாம். நான் வந்து 20 போட்டிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது வந்து ஷ்ரிம்ப் பேஸ்ட், இது வந்து ஆப்ஷனல். அப்படி நீங்க போடுறதா இருந்தா போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இஞ்சி பூண்டு அரைச்சது 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பால் இல்லைனாக்கா கோகனட் க்ரீம் போட்டுக்கோங்க. சீனி பாவிக்காதீங்க, நீங்க சீனிக்கு பதிலாக ஹனி பாவிங்க. ஹனி 1 டீஸ்பூன் to 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாயில் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிளெண்ட் பண்ணி மிளகாய் வந்து இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாவை முதல் நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இப்படி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அவளுக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மலி வந்து நம்ம சட்டியில் போடும் போது நம்மளுக்கு தெரியும் அந்த கோழிக்கு எவ்வளோ வேணும்னு. நார்மலி இந்த 1 கோழிக்கு 2 கிலோ கோழினாக்கா 1 bowl நிறையா நம்மளுக்கு தேவைப்படும். 2 கிலோ கோழி வாங்கி எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் நார்மலி 24 பீசஸாக 24 பீஸாக வெட்டிக்குவேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1-2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. பேனை வந்து சூடாக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட், சிக்கன் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துருங்க. சட்டி சூடானோடனே இந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுல புது எண்ணெய் பாவிக்காதீங்க, கோழியை பொரிச்சு வச்ச எண்ணெய் பாவிங்க. அப்பதான் அந்த சம்பல் கொஞ்சம் ருசியா இருக்கும். சூடானோன்னு எண்ணெய் பட்டையும் பூவும் போட்டுருங்க. லெமனேட் 2 பீஸ் எண்ணெயில போட்டுருங்க. வெங்காய தலத்தி போட்டுருங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு. வெந்தவுடனே தக்காளி பழத்தை போட்டுங்க. தக்காளி பழம் நல்லா ஸ்மெஷ் ஆகி தூள் ஆறு வரைக்கும் திருக்கிடுங்க. கொஞ்ச நேரம் வேக ஊற்றுங்க. அரைச்ச சில்லியை போட்டலாம்.
தேவையான அளவு உப்பு. ஹனி. டூ டீஸ்பூன் ஹனி பவுடர். தேங்காய் பால் ஊத்தணும். தேங்காய் பால் ஊத்தியாச்சு. நல்லா இன்னும் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5-10 மினிட்ஸ் வேக வைப்போம். அப்போ இந்த தேங்காய் பால் நல்லா திக்காக வந்துடும். அப்போ நம்ம சிக்கனை போட்டு இறக்கிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் மறுபடியும் மூடி வச்சிடலாம். எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் இந்த சில்லியை வேக விடுங்க. எண்ணெய் மேலே வந்துருச்சுன்னா சில்லி நல்லா வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். பார்ப்போம். சில்லி நல்லா வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து சிக்கனை போடுறோம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். அப்புறம் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆகி எண்ணெய் மேலே வந்துருச்சு. சரி, இப்போ நீங்கள் இறக்கிடலாம். நம்ம சிக்கன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட், சிக்கன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. இதை நீங்க வெள்ள சோறு கூடயும் சாப்பிடலாம், நீங்க நாசி லெமாக் கூடயும் சாப்பிடலாம், நெய் சோறு எதுல வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Till then, signing off from you, Reena from Ghee Rice.